குடிசை வீடு இருந்துச்சு. அந்த குடிசை வீட்டில் ஒரு பாட்டி தன்னந்தனியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க சமைக்கிறதுக்காக தேவைப்படக்கூடிய விறகுகளையெல்லாம் பக்கத்தில் உள்ள ஒரு காட்டுக்கு போய் அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கி ஒரு பெரிய கட்டாக கட்டி தன்னோட தலைக்கு மேலே வச்சு சுமந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. இப்படியே அவங்க டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி ஒரு நாள் விறகெல்லாம் பொறுக்கி ஒரு பெரிய கட்டாக கட்டி தன்னோட தலைக்கு மேலே வச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு டெம்போவில் ஒருத்தர் வந்துட்டு இருப்பார். அது வந்தவர் இந்த பாட்டியை பார்ப்பார். பாட்டியை பார்த்த உடனே அந்த பாட்டியோட ஃபேஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க தலைக்கு மேலே இருக்கக்கூடிய சுமை வந்து ரொம்ப பாரமாக இருக்கிறதுனால அந்த பாட்டிக்கு நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அதோட சோர்வெல்லாம் அவங்களோட முகத்தில் வந்து தெரியும். இதை வந்து அந்த டிரைவர் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப மனச்சங்கடமாக இருக்கும். எப்படியாவது நம்ம இந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட பாரத்தை, அவங்களோட சுமை, அவங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு நினைப்பார். உடனடியாக அவர் அந்த வண்டியிலண்டி இறங்கி பாட்டிக்கிட்டு சொல்லுவார், பாட்டி பாட்டி உங்களுக்கு எங்கே போகணும் நான் அதை அந்த இடத்துக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் இந்த வண்டியில் ஏறி உட்காருங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். உடனே இந்த பாட்டியும் சந்தோஷமாக ஓகே சரி நான் வந்து ஏறி வாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட வீட்டோட முகவரியெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த வண்டிக்கு பேக்கில் ஏறி உட்காந்துக்கிடுவார். அப்போ இந்த டிரைவருக்கு அவங்களோட வீட்டுக்கு நேரே போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதுவும் ஒரு வயசான பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க என்னால் அப்படின்னு ஒரு நினச்சிக்கிட்டே போவார். பாட்டியோட வீடும் வந்துடும். பாட்டியோட வீடு வந்தோடனே இந்த டிரைவர் ரொம்ப சந்தோஷமாக இறங்கி பாட்டிக்கிட்ட போய் பாட்டி உங்கள் வீடு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போவார். ஆனால் சொல்ல போக முன்னாடி அந்த பாட்டியோட நிலையை பார்த்த உடனே அவர் அப்படியே வந்து வருத்தத்தில் இருந்துருவார். ஏன்னா அந்த பாட்டி ஏறும்போது எப்படி அவங்களோட தலையில் அந்த விறகு மூட்டையை தூக்கி வச்சுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த டம்போவிலையும் தலைக்கு மேலே அந்த சுமையை வச்சுட்டு இருப்பாங்க. இந்த டிரைவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியாது, வருத்தத்தோடு அந்த பாட்டியை இறக்கி விட்டுட்டு போவார். இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட கஷ்டம், கவலை, துன்பம் எல்லாத்தையுமே இறக்கி வைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்தால் கூட நம்ம அதெல்லாம் இறக்கி வைக்காமல் அதை தலையிலேயே நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். வேதாகமத்தில் 1 பேதுரு 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. நாமும் நம்முடைய கவலைகளையெல்லாம் நம்முடைய